உங்களை தமிழகத்தில் மீண்டும் மின் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு. பாருங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கே புரியும். 1600 மெகாவாட் உற்பத்தி செய்யும் உப்பு அனல் மின் நிலைய பணிகளை நிறுத்த வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது இது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. ராமநாதபுரத்தில் உள்ள உப்பூரில் 1600 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட அனல் மின் நிலையங்கள் அமைக்கும் பணிகளை நிறுத்தி வைக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூரில் தலா 800 மெகாவாட் உற்பத்தி திறனுடன் கூடிய இரு அனல் மின் நிலையங்கள் அமைக்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் டாஞ்சட்கோ முடிவு செய்தது. கடந்த 2012 ஆண்டு இதற்கான சுற்றுச்சூழல் ஒப்புதல் கோரி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் விண்ணப்பிக்கப்பட்டது. இதுகுறித்து பரிசீலித்த மத்திய அரசும் உப்பூர் அனல் மின் நிலைய பணிகளை தொடங்க ஒப்புதல் அளித்து உத்தரவு பிறப்பித்தது. இதனை எதிர்த்து உப்பூர் பகுதி மக்கள் தேசிய தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அந்த மனுவில் அனல் மின் நிலையம் அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் பெரும்பாலானவை விவசாய நிலங்கள் ஆகும். அனல் மின் நிலைய பணிகளால் ஆறுகள் மற்றும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதுடன் கடல்சார் வாழ்வும் பாதிப்புக்கு உள்ளாகும். மேலும் 100% நிலக்கரி இறக்குமதியை தடை செய்து உள்ளூர் நிலக்கரி கலவையை பயன்படுத்துவது என்று டாஞ்சட்கோ முடிவானது கடும் காற்று மாசுவை ஏற்படுத்தும். உப்பூர் அனல் மின் நிலையம் அமைப்பது தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்படவில்லை இவ்வாறு கூறியிருந்தனர். இதனிடையே அனல் மின் நிலையம் அமைக்க கையகப்படுத்தப்பட்ட 1342 ஏக்கர் நிலத்தில் 26% மட்டுமே விவசாய நிலங்கள். நிலம் கையகப்படுத்தும் பணிகளில் சுற்றுச்சூழல் விதிகள் எதுவும் மீறப்படவில்லை என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் ராமகிருஷ்ணன் மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சாய்பால் தாஸ் குப்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு உப்பூர் உப்பூர் அனல் மின் நிலையம் அமைக்க முறையாக ஒப்புதல் வழங்கப்படாததால் உடனடியாக பணிகளை நிறுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் நிபுணர் குழு மீண்டும் ஆய்வு செய்து 6 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும். அதுவரை உப்பூர் அனல் மின் நிலையம் அமைக்கும் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இதே போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.